கடந்த பிப்ரவரி 13 அன்று டெல்லி மெட்ரோவில் தினசரி பயணிகளின் எண்ணிக்கை 71.09 லட்சமாக பதிவு செய்யப்பட்டது. டெல்லிக்கு வந்த விவசாயிகள் அணிவகுப்பை கருத்தில் கொண்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் NCR பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல்கள் பதிவாகிய ஒரு நாளில் இந்த சாதனையை டெல்லி மெட்ரோ நிறுவனம் படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து நகர்ப்புற டிரான்ஸ்போர்ட்டர் எக்ஸஸ் பகிர்ந்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிறைவேற்றப்பட்ட முந்தைய மைல்கல்லை இந்த சாதனை முறியடித்துவிட்டதாக கூறினார். டெல்லி மெட்ரோவில் தினசரி பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு செப்டம்பர் 4 அன்று 71.03 லட்சமாகவும் 2023 August 29 அன்று 69.94 லட்சமாகவும் இருந்தது. இது பயணம் அல்லது லைன் பயன்பாடு, பயணிகள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு பயன்படுத்தும் தாழ்வாரங்களின் எண்ணிக்கையால் கணக்கிடப்படுகிறது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13, 2024 அன்று ஒப்பிட முடியாத 71.09 லட்சம் பயணிகளை பதிவு செய்வதன் மூலம் செப்டம்பர் 2023 நிறுவப்பட்ட அதன் அதிகபட்ச பயணிகள் பயண சாதனையை முறியடித்துள்ளது. இது இதுவரை இல்லாத அதிகபட்ச தினசரி பயணிகளின் எண்ணிக்கையாகும் என்று டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் டெல்லி மெட்ரோ வெற்றியின் மற்றொரு மைல்கல்லை கடந்துவிட்டது என்று ஒரு போஸ்டரையும் அந்நிறுவனம் பகிர்ந்துள்ளது. டெல்லியை நோக்கி விவசாயிகள் அணிவகுப்பு நடத்துவதை கருத்தில் கொண்டு டெல்லி மெட்ரோ 9 நிலையங்களில் பயணிகள் நுழைவு மற்றும் வெளியேறலை சில வாயில்களை மூடியதன் மூலம் பல மணி நேரம் ஒழுங்குபடுத்தியது. இதனால் பயணிகள் மற்ற வாயில்கள் வழியாக இந்த நிலையங்களுக்குள் நுழையவோ வெளியேறவோ அனுமதிக்கப்பட்டனர்.